அழியல என்ன தோட்டு போகல ஆனாலும் வாழ்கிறேனே ஏ ஏ ஏ போராட்டங்கள் முடியல லாக்டவுன் முடியல ஆனாலும் நிற்கிறேனே ஏ ஏ ஏ கிருப 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 எல்லாரும் அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் மாறினது பாவம் எல்லாம் மறைந்தது சாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமா மாறியது அதுக்கு கிருப 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 எல்லாரும் கிருப 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 நான் இல்ல என் தாளம் தல்ல என் பேலண்ட் அல்ல எல்லாம் கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் டேலண்ட் அல்ல எல்லாம் கிருப சொல்லுவோம் கிருப 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 அவரை பார்த்து கிருப 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 ஓ சபையே இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள் தள்ளாடும் புலங்காடுகள் புது பேரன் பெற்றுக் கொள்ளும் நாட்கள் இது கோணல்கையாவும் நேராக மாறிடும் நாட்கள் இது கரடான பாதை செவையாக மாறிடும் நாட்கள் ஆதலால் பேசு சபையே ஓ பேசு பேசு சபையே தேவன் அசைபாடி கொண்டிருக்கிறார் தேவாவியானவர் நமக்கில் அசைபாடி கொண்டிருக்கிறார் உழந்து போயிருக்கிற எல்லா எலும்புகளும் உழந்து போயிருக்கிற உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உழந்து போயிருக்கிற உன்னுடைய அவங்களுடைய ஆளவு எக்கனாமிக் பைனான்சியல் ஞானம் அறிவு ஆண்டவர் சுக பலன் ஆரோக்கியம் சத்துவத்தெல்லாம் ஆண்டவர் உயிர் பெற்று கத்தர் ஜீவனுள்ளதா மாற்றிக் கொண்டிருக்கிறார் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உன் ஜெபத்தின் வாழ்க்கை உன்னுடைய பாலரு ஒவ்வொரு தொழுதல் ஒவ்வொருவரை கத்தர் உருமாற்றிக் கொண்டிருக்கிறார் பெற்றுக்கொள்ளு சபையே பெற்றுக்கொள்ளு நீ காலூன்றி சேனையாய் நிற்க வேண்டும் நீ காலூன்றி சேனையாய் நிற்க வேண்டும் கத்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார் மீண்டும் உன்னை எடுத்து யுத்தம் பண்ண போகிறார் நீ எந்த இடத்துல இழந்து போனியோ அந்த இடத்துல கத்தர் உன்னை உயிர்ப்பித்து காலூன்றி பெரிய சேனையாய் கத்தர் மாற்றப் போகிறார் Glory, Lord. Magimai. Yes, Lord Jesus. Yella saabangalum, darutrangalum, yella thadaigalum, Yesu naamathinaale veliyeri. Po! Vyadhigal veliyeri. Po! Belaveenangal, sugaveenangal, Yesuvin thalumbugalal, veliyeri, veliyeri. Po! Indha pillaigalai aishwaryam maatrunga andavare. Kathar nithamum nadathunga. மிகவும் வறட்சியான காலங்களிலே ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற உமது கிருபை நீர்ப்பாச்சான தோட்டம் வற்றாத நீருற்று எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாய் மாற்றினபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமென்போ எசேக்கியேல் 37:1-12 கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராய் ஆண்டவரே தேவரீர் அது அறிவீர் என்றேன் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் இந்த உலர்ந்த பகுதியிலிருந்து கர்த்தர் உங்களை உயிரோடு எடுக்க போகிறார். ஆமென். நீங்க நினைக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு, என்னோட வேலை முடிஞ்சு போச்சு, என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னோட பிள்ளைகள் முடிஞ்சு போச்சு. இல்லை, 24:16 படிச்சீங்க, எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்ச வசனம். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா? எழுந்து நிற்பான். 7 முறை விழுந்தாலும் அழிஞ்சு போக மாட்டீங்க சொல்லுங்க. அழிஞ்சு போக மாட்டேன், எழுந்து நிற்பேன். நீங்கள் 7:8 தான், அதே வசனம் தான் அப்படியே சொல்லப்படும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீங்க விழுந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை கால் ஒன்றி நிற்க செய்ய போகிறார். உங்களால எழுந்த முடியல, ஐ கேனாட், நீங்க சொல்ல என்னால முடியல, இல்ல உங்களால முடியும். எனக்கு அருமையான தேவச்சனமே, 7:24 அங்கே ஆவியானவர், நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை, யார் என்னை விடுவிப்பது? பாருங்க, 24/7 பிரச்சனைகள் 24/7 தொடர்ந்து புதுசா வரும். ஆனா கர்த்தருடைய கரம் மட்டும் உங்களை விட்டு மாறவே மாறாது. அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க எப்படி எழுப்பி வரீங்கள் என்று ஆண்டவர் பார்க்க இருக்கிறார். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியம் என்ன? God took Ezekiel into the dry bones. எங்க கொண்டு போயிருக்கிறான்னா, உலர்ந்த எலும்புக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றானா, நீ இந்த எலும்பை பார்த்து என்ன சொல்லணுமா? தீர்க்க தரிசனம் உரைக்கணுமா? அந்த எலும்புகள் எப்படி இருந்துச்சுன்னா, அது காஞ்சி போயிருந்துச்சு. அந்த இடத்துல பேச முடியுமா? ஒரு எலும்புகிட்ட பொண்ணு வச்சுட்டார். அந்த எலும்பு எப்படி இருந்துச்சுன்னா, அது உலர்ந்து போய், மிகவும் உலர்ந்து போய், உங்கள் வாழ்க்கை மிகவும் உலர்ந்து போய் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும். அது மிகவும் உலர்ந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மறு என்ன தெரியுமா? அவனுக்கு சொன்னார், இந்த மொத்த மொதல் அண்டர் சொல்ற எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை சொல்லுங்க. எலும்புகளை பார்த்து எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆமென், ஹல்லேலூயா, நம்புறீங்களா? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஒபீடியன் ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு முடியும். Obedience is better than sacrifice. இல்லை, கருமையத்தை வச்சிடமே, கீழ்ப்படுதல் தாங்க ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு நீங்கள் பாவம் செய்கிறீங்க, எதை செய்கிறீங்களோ அதெல்லாம் மன்னிச்சிடுவார். ஆனால் கீழ்ப்படுதல், ஆதியிலே ஆதாம் எவாளுக்கு என்ன தெரியுமா? கீழ்ப்படுதலான்னு இல்லை, வேறு எந்த பெரிய பாவம் இல்லை. இந்த கீழ்ப்படுதல் இல்லாததுனால ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரா?
அவங்களுக்குள்ள சாபம் வந்துச்சு, எல்லா வகையான பாவங்கள் வந்துச்சு. ஸோ இவங்க எதுக்காக இவங்க எழுந்து நிற்கிறோம்? 10 வசனம் படி, கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். பாருங்க பிரியமான் தேவஜனமே, எசேக்கியேலுக்கு கற்பித்தபடி அவன் செய்தான். ஆண்டவர் எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். உழந்த எலும்புகளுக்கெல்லாம் ஒரு அசைவு உண்டாகிறது. தன் எலும்பு தன்தனோடு சேருகிறது. கையின் எலும்பு கை சேருது, கால் எலும்பு கால் சேருது, இடுப்பு எலும்பு இடுப்போடு சேருகிறது. இப்படி சேர்ந்து ஒரு எலும்பு கூட ஸ்கெலிட்டனாக உருவாக்குறது. பாருங்க பிரியமான் தேவஜனமே, எசேக்கியேலுக்கு கற்பித்தபடி அவன் செய்தான். ஆண்டவர் கற்பித்தபடி நீங்க செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அவர் சொன்னபடி மக்கள், மனுஷன் சொல்றது இல்ல, வேதாகமம் என்ன சொல்கிறதோ, ஆண்டோட வார்த்தை என்ன சொல்கிறதோ, அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, கீழ்ப்படுதல் ரொம்ப 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 முக்கியம். ஒபீடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க கால் ஊன்றி மகா பெரிய சேனையா இருந்தாங்க. என்ன இருக்கும் தெரியுமா? ஸ்வார்ட் இருக்கும், இல்ல கையில கத்தி இருக்கும், பட்டயம் இருக்கும், அப்புறம் ஷீல்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஹெல்மெட் இருக்கும், அப்புறம் பிரேஸ்லெட் இருக்கும், அதுக்கப்புறம் காலில் பூட்ஸ் அந்த ஷூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஈட்டி இருக்கும். இதை எல்லாத்தையும் ஆண்டர் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. இந்த எல்லாத்தையும் ஆண்டர் கொடுக்க போகிறார். இதெல்லாம் இருந்துச்சு. முத ஒரு காலத்துல அவங்க யுத்தம் பண்ணாங்க, செத்து போயிட்டாங்க. அவங்க செத்து இந்த பள்ளத்தாக்குல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. உங்க பிரச்சனையும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது அப்படியே புதஞ்சதா இருக்கும். கத்தரடிக்கு வந்து எல்லாத்தையும் உயிரோடு எழும்ப பண்ண போகிறாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேலுக்கு கற்பித்தபடி என்னன்னா, வழியை பார்க்கலும் கீழ்ப்படுதல், கீழ்ப்படுதலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரிவார்டு இருக்குங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ, கத்தருடைய வார்த்தைக்கு பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படிங்கன்னா, உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியும்னு சொன்னால், உங்க குடும்பம் கீழ்ப்படியும், ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படி சொன்னால், கத்தர் அதை கனப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே என் கருமையான தேவச்சனமே, தே லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அவனுக்கு கற்பித்தபடியே என்ன செய்தானான், அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அது உரைத்த பொழுது அது காது இருந்துச்சா? இல்லை. ஆனால் அவர் சொன்னதுக்கு அப்படியே செய்தான். ஒருவேளை நீங்கள் போய் உங்களுக்கு ஆண்டோட வார்த்தை வரும், நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லுவீங்க, அவங்க கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி, வெதே தே அக்ரியூ, உதவி உங்களை ஏற்றுக்கொண்டாலும் சரி, உங்களை ஏற்றுக்கொள்ளாலும் சரி, உங்களை வெறுத்தாலும் சரி, உங்களை உங்கள் வார்த்தையை கேட்டுட்டாலும் சரி, இல்லை உங்களை துரத்தினாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையும்னு நினைக்கிறியா அப்படின்னு இருந்திருக்கு. அதற்கு நான் கத்தராக்கி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு முன்னிலை படுத்தி பாருங்க. கத்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். கத்தர் உங்களுடைய உலர்ந்த எலும்பின் தன்மையை கத்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ப்ரொஃபஸி பண்ண வேண்டும், நீங்கள் சொல்ல வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். என்று வாதையின் கூடாரத்தை இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமா, வழியில சிங்கம் இருக்கும், சோம்பேறிச்சுவான். வழியில சிங்கம் இருக்கும், அந்த மரத்தை அந்த கதவுல அப்படியே தொங்கிக்கிட்டு ஆடுற மாதிரி இருப்பானா சோம்பேறி? வழியில சிங்கம் இருக்கு, போகாத. இல்ல, கத்தருக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து பாருங்க, கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த வார்த்தை சொன்ன பிறகு உடனே என்ன நடந்துச்சுன்னா, 7 வாசனம் சொல்லுகிறது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. ஒரு இறைச்சல் சொல்லுங்க. ஒரு இறைச்சல் கர்த்தருடைய வார்த்தை வந்தனே, இட் ஸ்டார்டட் டு மூவ், இட் ஸ்டார்டட் டு ஷேக். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்பொழுது எல்லா சிறையிருப்பும் ஆட ஆரம்பிக்கும், அஸ்திபாரம் ஆட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது பிசாசு நடுங்குவான். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அற்புதம் நடப்பதற்கு முன்பாக ஒரு அசைவு. There is a move of God that will cause to come together. இந்த மூவ் எதுக்கு தெரியுமா? எல்லா எலும்புகளும் தன் எலும்புகளோடு வந்து ஒட்ட ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்வீங்களா? என்ன செய்வீங்கன்னா, நீங்க கழுத்துல இருக்க எலும்பு கொண்டு போய் காலில் ஃபிட் பண்ணுவீங்க, காலில் இருக்க எலும்பு கொண்டு போய் கையில ஃபிட் பண்ணுவீங்க. ஆனா கர்த்தருடைய அசைவுக்கு, கர்த்தருடைய வல்லமைக்கு நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவச்சனம், எல்லா இளம்பும் தன் எலும்போடு வந்து கட்டும். கையின் எலும்பு கைக்கு வரும், காலின் எலும்பு காலுக்கு வரும், இடுப்பின் எலும்பு இழுப்புக்கு வரும், கழுத்தின் எலும்பு கழுக்கு வரும். எவ்ரி திங் இஸ் கோயிங் டு
கம்பேக் எல்லாவற்றை ஆண்டவர் திருப்பி வர ஆண்டவர் செய்ய போகிறார் திரும்பி வர செய்ய போகிறார் உங்களுடைய குடும்பத்தின் ஐஸ்வரத்தை திரும்பி வர செய்ய போகிறார் உங்க பிள்ளைகள் ஐஸ்வரத்தை திரும்பி வர செய்கிறார் ஹல்லேலூயா உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்பி வர செய்கிறார் அடகில் இருக்கிற நகையை ஆண்டவர் திரும்பி வர செய்ய போகிறார் உங்க பிள்ளைகளை திரும்பி வர செய்ய போகிறார் உங்க வேலையை திரும்பி வர செய்ய போகிறார் ஆண்டவர் வீட்டை கொடுக்க போகிறார் நன்மை கொடுக்க போகிறார் ரொம்ப நாள் ஆட்சி இழந்து போனது அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி தரார் எந்த இடத்துல வீடு வேணுமோ எந்த இடத்துல திருமணமாகணுமோ எந்த இடத்துல பிள்ளைகள் படிக்கணுமோ எந்த இடத்துல வேலை கிடைக்கணுமோ எந்த இடத்துல ஐஸ்வரம் உண்டாக வேண்டுமோ அந்த இடத்துல ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறார் ஆமே உங்க ஃபைனான்ஸ்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் உங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் புதிய பிசினஸ் கத்தர் ஆரம்பிக்க போகிறார் புதிய தொழிலை கத்தர் ஆண்டவர் வைக்க போகிறார் உங்க குடும்பம் ஆஸ்வதிக்க போகிறது அதற்கு முன்பாக நீங்க துதிக்க ஆரம்பிங்க அதுக்கு முன்பாக நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிங்க அவ்வளவுதான் அந்த ஃபேமிலி க்ளோஸ் அவ்வளவுதான் அந்த குடும்பம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அந்த ஃபேமிலி வராது அவ்வளவுதான் அந்த சர்ச் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அந்த பாஸ்டர் முடிஞ்சு போயிட்டார் இப்படிலாம் சொன்ன ஆட்கள்லாம் இருக்காங்க ஆனா கத்தர் இருக்காரு உங்களை எடுத்து கட்டுவதற்கு நீ எங்க விழுந்தே அங்க ஆண்டவர் எழுந்து போவார் எல்லாத்துக்கும் முன்பாக கத்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார் எல்லாரோட வயிறு வயிறு எரியும் அவனா அழிஞ்சு போக நினைச்சானே இப்படி இருக்கானே அவன் போவான் சல்லுன்னு உங்க முன்னாடி கார்ல ஆமென் நீங்க போவீங்க ஆமென் உங்க பிள்ளைகள் போவோம் ஆமென் உங்க குடும்பம் போவோம் ஆமென் இவ்வளவு நாள் சைக்கிள்ல மீச்சிட்டு வந்தவங்களுக்கு ஆண்டவர் மோட்டர் சைக்கிள் கொடுப்பார் மோட்டர் சைக்கிள் ஓட்டவங்க ஆண்டவர் கார் கொடுப்பார் கார் கொடுத்த ஆண்டவர் வீட்டை கொடுப்பார் இதெல்லாம் ஆசைக்காக சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை போன்ஸா இருந்தீங்கன்னா கத்தர் திருப்பி உங்களை உயிர்த்தல செய்வாருங்க ஹல்லேலூயா போன்ஸ் டு போன் எலும்புகளோடு எலும்புகள் இது ஆண்டவர் சேர்த்து கொடுப்பார் எதுக்கு தெரியுமா நீங்க எல்லாம் நினைப்பாங்க உங்களுடைய விசுவாச வாழ்க்கை முடிஞ்சிச்சு சபைக்கு போனோம் அன்னையோட முடிஞ்சிச்சு அன்னையோட நம்ம எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு இல்லை 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 எல்லாரும் முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க ஆண்டவர் அப்போ தான் ஆரம்பத்தில் கொடுக்க போகிறார் ஏன் தெரியுமா நீங்க திரும்பி பிசாசோட யுத்தம் பண்ண வேண்டும் ஆமே பரலோகத்தில் போயிருக்கிற கெவின் சொல்லி ஒரு ப்ராஃபட் அவர் பரலோகத்தில் போகும்பொழுது பார்க்குறாரு இங்கேருந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்குள்ளே போன பிறகு அங்கே வந்து கலர் 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 இது பூமியில் அது மாதிரி ஒரு கலரான பூக்கள் இல்லவே இல்லை பச்சையான அப்படியே அந்த நிலம் மெடலாம் அப்படியே க்ரீனாக இருக்குது அப்படியே பூ பூவா அழகாக இருக்குது அதெல்லாம் அவர் வீடியில் போட்டு காட்டுறார் இப்படிப்பட்ட இருந்துச்சு அந்த இடத்துல எங்கே அங்கே நிழல் கூட இல்லைங்க மரம் இருக்குது ஆனால் நிழல் இல்லை ஏன்னா தேவன் எப்படி இருக்காராம் வெளிச்சமாக இருக்கிறாராம் பூக்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய முகம் அப்படியே கிரேடேஷன் அப்படியே பயங்கரமான ஒரு பிரகாசம் வந்து கொண்டே இருக்கு அந்த அதுலேருந்து வந்து கொண்டு இருக்கப்போ ஆண்டவராக தேவன் பேசுகிறார் நீ போ நான் சீக்கிரமாக வருகிறேன் சொல்லு அதுதாங்க கத்தர் கொடுக்க போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இங்கே கண்ணை முன்னா நம்ம அங்கே என்ன பண்ணுவோம் கண்ணை திறப்போம் நம்ம அழிஞ்சு போக மாட்டாங்க எனக்கு பிரியமான தேவச்சனமே கத்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே எனக்கு பிரியமான தேவச்சனம் எனக்கு உடைய வேலை இருக்கிறது என்ன தெரியுமா இந்த பூமியில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவேன் பிசாச துரத்துவேன் வியாதியஸ்தர நாமத்துல நீங்களும் சேர்ந்தான் பிசாச வியாதியஸ்தர சாபத்தை முறிப்பேன் சொல்லுங்க சாபத்தை சர்ப்பத்தை மிதிப்பேன் தேள்களை விரியம் பாம்பின் மேலு நடந்து பாலசிங்கத்தை மிதிப்பேன் இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வரணும் என்று சொன்னால் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கணும் சாட்சியாக இருக்கணும் ஆண்டவருக்காக ஏதாவது உண்மையாக இருக்கணும் நீங்களும் ஆலயத்துக்கு வரீங்கன்னா தொடர்ந்து ஆலயத்துக்கு வரீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்க இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை தோறும் மற்ற எல்லா நாளும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க துதிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் பாருங்கள் சபைனா ஒரு தேவனுடைய சரீரம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும் அது போல் இந்த எலும்பெல்லாம் ஆன பிறகு அது என்னவா எழுந்து நின்றுச்சு இந்த ஒரு ஃப்ரேமை கத்தர் உண்டாக்குவார் உங்களுக்கு ஒரு ஃப்ரேமை உண்டாக்கி அதுக்கு அப்புறமே தான் என்ன பண்ணுவாராம் மாம்சத்தையும் தோலையும் ஆண்டவர் மேலே வர செய்வார் ஒரு ஃப்ரேம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் ஒரு நிலையான ஒரு உறுதியை கத்தர் உண்டாக்கிட்டு தான் கத்தர் தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆம்பே நாளலுயா ஃப்ரேமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேதம் வாசிக்க தெரிய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த ஒரு ஃப்ரேம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா கத்தர் உங்களை காலில் நிற்க செய்வார் எலும்பை பார்த்து உழந்த எலும்புகளை பார்த்து கத்தருடைய வார்த்தை கேளுங்கள் என்று சொல்வார் ரெண்டாவது காற்றுக்கு ஆண்டவர் பதில் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார் நான்கு பகுதி உள்ள ஒரு காற்றை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் அவர்கள் மேல் ஊது என்று சொல்கிறார் அவர் உரைக்கையில் அவள்
அந்த காற்று குலைகுண்ட நான்கு திசையிலிருந்து அவர்கள் மேல் அவர் என்ன சொன்னார், நான்கு திசையின் வரை என்ன பண்ணா நீ ஆவியை அவரை கொண்டாந்து சேரு, ஆவியை கொண்டாந்து சேரு. இன்னைக்கு சுவாசம் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சுவாசத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார். இந்த சுவாசம் நம்ம இத்தனை வருஷமா நம்ம சுவாசிச்சுட்டு கொண்டிருக்கோமே, எதாவது காசு கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு சுவாசத்துக்கு 100,000 ரூபா அப்படின்னு சொன்னால், இத்தனை வருஷமாக நம்ம இலவசமாக சுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவன் கத்த எதுக்கு தெரியுமா, உங்களை என்னையும் ஹாலேலூயா நீடித்த நாட்களாய் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்க போகிறார். அங்கே ஆண்டவர் எதை பார்த்து சொன்னார் தெரியுமா, இந்த கீழே உலர்ந்த எலும்பை காஞ்சி கிடக்கிறான் பார்த்தியா, அவனை பார்த்து அதை பார்த்து சொன்னார், என்ன பண்ணு, காற்றை ஆவிய வர சொல்லு. நீங்கள் கஷ்டமாக இருக்கீங்க பார்த்தீங்களா, வியாதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா, வழியோடு இருக்கீங்க பார்த்தீங்களா, பிரிவினையோடு இருக்க பார்த்தீங்களா, வேதனையோடு இருக்க பார்த்தீங்களா, தரையில் விழுந்து கிடக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வீச போகிறா. நீ காலொன்று நிற்க போகிற, மகாபிரசனாக இருக்க போகிற. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன நினச்சான், இதெல்லாம் உண்டனே அதுக்கு உயிர் பெற்று ரெசரக்ஷன் வந்துடுச்சு. ரெசரக்ஷன் வந்ததோடு மாத்திரம் இல்லைங்க, வஸ்திரம் சுழிகிறது, அது மிகப்பெரிய சேனையா இருந்தது, மகாபெரிய சேனையா இருந்தது. காலூண்டு என்ன வந்துச்சு தெரியுமா, கையில பட்டயம் வந்துருச்சு. கையில பட்டயம் வந்த என்ன வந்துச்சு தெரியுமா, ஷீல்டு வர ஆரம்பிச்சு, கேடகம் வர ஆரம்பிச்சு. கேடகம் வந்த பிறகு என்ன வர ஆரம்பிச்சு தெரியுமா, ஷீல்டு வர, பிரேஸ்லெட் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் என்ன வரச்சுன்னா பெரிய பூட்ஸ் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஹெல்மெட், இது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன தருமா, ஆண்டவர் குதிரைகளை கத்தர் கொடுக்க போகிறார். ஒரு சேனை இருக்கும் என்று சொன்னால் அதற்கு குதிரை இருக்கும். இந்த குதிரை இழந்த நாட்கள் எவ்வளோ வருஷம் இருக்கும், ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து என்ன பண்ண போகிறாரா, நீ யுத்தம் பண்ணு சொல்ல போகிறார். யோவான் 4:3 சொல்லுகிறது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, அவர் ஆயத்தம் பண்ணா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அங்கே போயிட்டீங்கன்னா இங்கே திருப்பி வர உங்களுக்கு மனசே வராது. அது போறதுக்கு என்ன தெரியுமா, பேஸ்மெண்ட்டு. இந்த பூமியில எதை செய்வீங்களோ அதுக்கு பதிலாக கர்த்தர் ஆண்டவர் மகிமையாக கர்த்தர் வெளிப்படுவார் உங்களை. ஆமே, இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வரும்பொழுது எப்படி வருவார் தெரியுமா, மகிமையா வருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களிலே மருத்துவர் உயிரோடு எழுப்பினார், குஷ்டர்களை சுஸ்தப்படுத்தினார், முடவர்களை அடக்க செய்தார், குருடர்களை பார்வையிட செய்தார். கடைசியில எல்லாரும் சேர்ந்து அவர்கள் என்ன செய்தாரெல்லாம், யூதாஸ் காட்டி அவரை காட்டி கொடுத்தான், பேதுரு என்ன செய்தாராம், மறுதளிச்சான், இயேசுவை பிடித்தார்கள், அடித்தார்கள், அரசிலுவையில் அறைந்தார், ரத்தம் சிந்தினது, அவர் மறித்தார், அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டார், 3 உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பின ஆண்டவர் இப்படி தான் யுத்தம் செய்தார். நீங்களும் இப்படி தான் யுத்தம் செய்வோம். உங்களை ஏழெல்லாம் பேசுகிறாங்களா, இயேசு யுத்தம் பண்ணது போல யுத்தம் பண்ணுங்க. அவர் இப்படி தான் யுத்தம் பண்ணினார், அவர் சிலுவை சந்தித்தார். உங்களை காரி துப்புறாங்களா, இயேசு யுத்தம் பண்ணது போல யுத்தம் பண்ணுங்க. கத்தர் யுத்தம் பண்ணது போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தை யுத்தம் பண்ணது போல யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் அவருடையது, ஜெயமோ கத்தராலே வரும். கத்தர் உங்களை யுத்த வீரராக மாற்ற இருக்கிறார். நம்புறீங்களா, நம்புறீங்களா? அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்வார். கத்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் கத்தருடையது. ஹல்லேலூயா. மகிழ்ந்து களிக்குறி, கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா? ஆமென். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்களை சும்மா இருக்கான்னு ஆசைப்படல, நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா, நீங்க எழுந்து போய் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷமா அறிவிங்க. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவர்களை பத்தினா அவங்க இஸ்ரேலை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, 1967 June 5 10 வரைக்கும் ஒரு யுத்தம் நடந்தது. அதில் ஜோர்டான், ஈஜிப்ட், சிரியா, அதோட கூட சோவியத் யூனியன், மற்ற நாடுகள்லாம் சேர்ந்துருந்தது. அப்படி யுத்தம் நடக்கும்பொழுது 5 நாள் தான் யுத்தம் 6 நாள் தான் யுத்தம். அந்த 6 யுத்தம் நடக்கும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா அரபிக் கண்ட்ரிஸ், ஜோர்டான், எகிப்து, அது சிரியா, இப்படி வரும்பொழுது இந்த 6 முதல் நாள் யுத்தத்தில் இவங்க முன்னேறி, இஸ்ரேல் படை முன்னேறி சொல்கிற போது பயங்கர சுழல் காற்றாக ஒரு பெரிய மணல் புயல் மணல் இந்த மணல் அந்த புயல் வரும் பாருங்க, அந்த மணல் மாதிரி இந்த புயல் மணல் அடித்து அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. மணலெல்லாம் அப்படியே போயிடுச்சு. உங்களால் முன்னுக்கு போகவே முடியல, இஸ்ரேல் படைகளை முன்னாடி போக முடியல. ஆனால் இந்த புயல் நீங்கின பிறகு தான் தெரிஞ்சிச்சு, வச்சிருக்கிற ஒவ்வொரு கன்னி வெடிகளை ஆண்டவர் காட்டி கொடுத்துக்கிறார். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்களாம், அந்த முதல் நாள் யுத்தத்தில் இந்த கன்னி வெடிகளெல்லாம் அவர்கள் எடுத்துட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதற்கு பின்பாக என்ன நடந்துச்சு என்று சொன்னால்,
இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் எகிப்து யுத்தம் பண்ணும் பொழுது ஒரு டேங்க் இருந்திருக்கு. இந்த டேங்க்ல பாராசூட்ல இறங்கி அந்த டேங்க் அட்டாக் பண்ணான்னு ரெண்டு யூத வீரர்கள் போயிருக்காங்க. போகும்பொழுது 18 பேர் எகிப்தில் உள்ள 18 பேர் கண்ணை வச்சுட்டு அப்படியே வராங்களாம். கண்ணை வச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு கண்ணெல்லாம் கீழே போட்டு கையை தூக்கிட்டாங்களாம். கையை தூக்கிட்டு இவங்களுக்கு நேராக வராங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்குள்ளே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போச்சு, அப்படியே மரத்து போச்சு. எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாச்சு. ஏன் பயப்படுறோன்னு எங்களுக்கே தெரில, அப்படிப்பட்ட ஒரு பயம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் சரணடைந்தார்கள். இன்னொரு இடத்துல யுத்தம் பண்ணும்பொழுது என்ன செய்யலாம், வானத்தில் ஒரு தேவதூதன் நிற்கதை பார்க்குறான். அந்த தேவதூதன் இப்படி கையை அசைக்கும் பொழுது எல்லாரும் அப்படியே எரிஞ்சு சாம்பலானார்கள். இந்த கையை அப்படி அசைக்கும் பொழுது எல்லாரும் வெடித்து சாம்பலானார்கள். எருசலேமில் வைக்கப்பட்ட குண்டு அந்த இந்த ஆயுத கிடங்கில் ஒரு பெரிய குண்டை கொண்டாந்து போட்டாங்களாம். அது வெடித்ததுன்னு சொன்னால் இஸ்ரேல் முழுதும் அழிந்திருக்குமானா? ஆனால் என்ன நடக்கலையாம் அந்த இடத்துல, அந்த வெடியே வெடிக்கவே இல்லையா. அது அப்படி அதே மாதிரி மாத்திரம் இல்லை, சீனாய் மலையில் மலைக்கு அடிவாரத்தில் எகிப்து யுத்தம் செய்யும் பொழுது குளவிகள் எல்லாம் வந்து எகிப்து மக்களை துரத்தி கொட்டினபடியால் ஓடி போயிட்டாங்களாம். இப்படி 6 நாளில் இஸ்ரேல் ஜனம், இஸ்ரேல் தேசம் 1967 மிகப்பெரிய யுத்தம் கத்தர் நடத்தி நிறைவேற்றினார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்வார். கத்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் கத்தருடையது. ஹல்லேலூயா! மகிழ்ந்து களிக்குறி, கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா! கத்தர் நல்லவர், கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன். செய்தி உங்களுக்கு ஆசுவாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஆகவே கத்தர் கத்தர் கூட இருப்பார். வந்த ஒவ்வொருவருக்கும் கத்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கத்தர் இந்த கொடுத்த நல்ல ஆராதனைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். மையான இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் கூடி வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும் ஆண்டவரே. ஒரு பலத்த விசுவாச கிரியைகள் அசைவு எங்களுக்குள்ளே உண்டாக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் தூக்கி எழுப்பியதற்காக நன்றி. கர்த்தருக்கு காத்திருக்கிற பலத்தை இந்த நாளில் கொடுத்ததற்காக நன்றி. புது பலனை எங்களுக்கு ஆவியில் அத்துமத்தில் சரீரத்தில் நீங்கள் கட்டளை இட்டதற்காக நன்றி ஆண்டவரே. காலூன்றி நிற்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. மிகவும் மிகவும் உலர்ந்து போயிருந்த நிலைமைகள்லேருந்து ஆண்டவரே, பட்டு போன நிலைமைகள்லேருந்து இந்த நாளில் உயிர்த்த இந்த வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை தூக்கி எடுங்க, குடும்பங்களை தூக்கி எடுங்க ஆண்டவரே. அவங்க செய்கிற வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிக சுவாமி. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறட்டு சுவாமி. நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வார்த்தைப்படி ஆவியானவர் இணைந்து ஆண்டவரே இந்த பூமி வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் வெற்றி எடுத்து ஆண்டவரே பரலோக மகிமையை தரித்து கொண்டவர்களாக வாழ, சாட்சியின் வாழ்க்கை வாழ கர்த்தர்களை கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் செபிக்கிற சுவாமி. அநேக காரியங்கள் இந்த நாளில் கர்த்தர் நீங்கள் அன்று கட்டி எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இதை நாங்கள் வரும் நாட்களில் சாட்சியாக கேட்பதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொடுத்த அசைவுக்காக நன்றி. இறைச்சல் எங்கள் வாழ்க்கையில் உண்டானதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை நாங்கள் பெற்று நாங்கள் கடந்து போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல சுவாமி. ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619 எழுப்புதல் துதி மையம், சண்முகா திருமண மண்டபம், 2வது மாடி, புத்தூர், திருச்சி 17.